Hello guys, welcome to Elite Dangerous. Okay, நம்ம வந்து இந்த கேம் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். Elite Dangerous-னா என்ன? இந்த கேம்ல நம்ம என்ன பண்ணலாம்? என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இந்த கேம்ல இருக்குன்றது ஃபுல்லா இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இது just ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் கண்டிப்பா வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன், அது மட்டும் இல்லாம யூனிவர்ஸ் ஸ்பேஸ் அத பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அப்படிதான் வந்து ரொம்ப பயங்கரமா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அண்டு அந்த ஸ்பேஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட். ஸோ அதனால தான் இந்த கேம் நான் வந்து விளையாடுறேன். ஸோ இந்த கேம் வந்து எது மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து இந்த கேம் செட் ஆகுமா இல்லையான்றதை இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன், நீங்களே அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த கேம் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கேம், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் விளையாடுறதுக்கு. ஜஸ்ட் வந்து எல்லா கேம் மாதிரியும் அப்படியே கேம் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டுக்கு ஸ்பேஸ் ஷிப் கொடுத்துட்டு அப்படியே நம்மளை இது பண்ண சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து டுட்டோரியல்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. டுட்டோரியல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் டுட்டோரியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டுட்டோரியலை முடித்ததுக்கப்புறமும் நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்பேஸ் ஷிப்பை ட்ரைவ் பண்ணுறதுக்கோ எல்லாமே ரொம்ப கஷ்டம் இந்த கேமில். நம்மளாக செல்ஃப் லேர்னிங் தான் இந்த கேமில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் விளையாடிருக்கேன். 20 மணி நேரத்தில் எனக்கே இன்னும் நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்குது இந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சது பொதுவாக இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் எதை பற்றி இருக்குது, என்ன மாதிரி இந்த கேமில் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலான்ற மட்டும் நான் சொல்ல போகிறேன். அடுத்த கேமில் நான் வந்து எப்படி வந்து ஸ்பேஸ் ட்ரைவ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு பிளானெட்டில் போய் நம்ம லேண்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்க போகிறது வந்து நம்ம எங்கே இருக்கோன்றதை பார்த்துருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஸ் ஷிப்லேயோ சரி இந்த மாதிரி ஒரு எஸ்ஆர்வி யூனிட் சொல்லுவாங்க இதை, இது வந்து பார்த்தீங்கன்னா ரோவர் மாதிரி நம்மளை ஒரு பிளானெட்டில் நம்ம இறங்கிட்டு இந்த மாதிரி எஸ்ஆர்வி யூனிட் எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம பிளானெட்டில் வந்து ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம். நம்ம எந்த பிளானெட்டில் நம்ம லேண்ட் பண்ணோமோ இது வெறும் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வெறும் பிளானெட்டில் லேண்ட் பண்ணிவிட்டு அங்கே ட்ரைவ் பண்ணுறது மட்டும் தான் யூஸ் ஆகும் இந்த மிஷினு. ஸோ எந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு எஸ்ஆர்வி யூனிட் மிஷின்ஸாக இருந்தாலும் சரி, ஓகே நம்ம கீபோர்டில் ஒன்று அமுத்துனீங்கன்னா இந்த டேப் வரும். இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன், டிரான்சாக்ஷன், கான்டாக்ட் மூணு டேப் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நேவிகேஷன். நேவிகேஷன்ன்றது என்னென்னா நம்ம இப்போ கரண்ட்டாக எந்த பிளானெட்டில் இருக்கும், எந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கும், கேலக்ஸியில் எந்த சைடில் இருக்குன்றத பார்த்துக்கிறது தான். ஜஸ்ட் ஒரு நேவிகேஷன் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி மேப் இருக்குது, அடுத்தது சிஸ்டம் மேப் இருக்குது, அடுத்தது சர்ஃபேஸ் மேப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேலக்ஸி மேப் வந்து கேலக்ஸியில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது காமிக்கிறதுக்கு, சிஸ்டம் மேப்ன்றது ஒரு ஸ்டார் சிஸ்டத்தில் நம்ம எங்கே இருக்கோம், என்ன மாதிரி ஒரு பிளான்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத காமிக்கிறது. சர்ஃபேஸ் மேப்ன்றது ஒன்லி ஃபார் பிளானெட்டில் லேண்ட் பண்ணால் அந்த பிளானெட்டில் இருக்கிற சர்ஃபேஸ் மேப் மட்டும் தான் வரும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேலக்ஸி மேப் பார்த்துருவோம். ஸோ கேலக்ஸி மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 69G கார்னி அப்படின்ற ஒரு ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த மாதிரி நம்ம இந்த ப்ளூ கலரில் கோன் போட்டிருந்ததுன்னா நம்ம அங்கே இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அந்த சிஸ்டம் அப்படியே நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணோன்னா நீங்களே பாருங்கள், கிட்டத்தட்ட நீங்கள் நம்பவே மாட்டீங்க 400 பில்லியன் ஸ்டார்ஸ் நம்ம கேலக்ஸியில் இருக்குது. அதே மாதிரி இந்த கேம்லேயும் 400 பில்லியன் ஸ்டார் இருக்குது. அந்த எல்லா ஸ்டார்லேயுமே கண்டிப்பாக அட்லீஸ்ட் வந்து சில, அதாவது எல்லா ஸ்டார்லேயுமே ஒரு பிளானெட்டாவது நமக்கு வந்து சுற்றிட்டுருக்கோம். சில ஸ்டாரில் வந்து ஜஸ்ட்டு வெறும் ஸ்டார் மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் மோஸ்ட்லி எல்லா ஸ்டார்லேயுமே நீங்கள் பார்க்குற இந்த ஒரு டாட்டுமே ஒரு ஸ்டார் தான். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் தான் நம்ம ஹியூமன் பீயிங் வந்து ஃபுல்லாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பபுள்னு சொல்லுவாங்க. இந்த பபுள்குள்ளே நம்ம எங்கே வேணால் போகலாம் ஃப்ரீயாக. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த பபுளில் ஃப்ரீயாக போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூல் இருக்கும் உங்களுக்கு, தங்குறதுக்கு இடம், நம்ம ஸ்பேஸ் பெற்ற ஸ்டார் போர்ட்லாம் இருக்குது. அதாவது பொதுவாக சொல்லப்போனால் ஒரு ஹார்பர் மாதிரி நம்ம ஸ்பேஸ் ஷிப் எடுத்துகிட்டு போய் அங்கே இது பண்ணி பார்க் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி
எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம மிஷின்ஸு, காசு சம்பாதிக்கிறது, ட்ரேடிங்கு, மைனிங்கு எல்லாமே வந்து இந்த பபுள்குள்ளே நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம். இந்த பபுள்ன்றது நீங்கள் நம்ம கேலக்ஸி வியூவில் பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 ஸ்டார்ஸ் இருக்குது இந்த பபுள்லேயே. நம்ம அவ்வளோதான் நம்ம வந்து இந்த கேம் படி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டார் கூட நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டேன். இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது நான் இந்த பபுளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பபுளை தவிர்த்து இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஸ்டார்ஸ் தான். நம்ம அங்கேயும் கண்டிப்பாக நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பட் ஆனால் உங்களோட சேஃப்டி பார்த்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா அங்கே வந்து நம்ம சப்போஸ் வந்து நம்ம போயிட்டுருக்கும்போது ஃபியூல் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கெலாம் நான் அப்புறம் வரேன். ஃபியூல் காலி ஆகிடுச்சு இல்லை ஒரு நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செக்ரட்டரிஸ்டியே அதாவது நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில் நடுவில் இருக்கிற பிளாக் ஹோல், அந்த பிளாக் ஹோல் ரீச் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படி இருக்கும் அதெல்லாம் நான் வந்து தனித்தனியான வீடியோஸில் போடுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரீஜன் ஆஃப் நம்ம இந்த பபுளை விட்டு அவுட்டர் ரீஜன் ஆஃப் இருக்கிற அந்த ஸ்டார் சிஸ்டத்துக்கு நம்ம போகணுன்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக போகணும். அதே நேரத்தில் எல்லா ஸ்டார்ஷிப்பும் எடுத்துகிட்டு போக முடியாது, சில பெரிய லெவலில் இருக்கிற ஸ்டார்ஷிப் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபியூல் ரொம்ப முக்கியம், ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம், எல்லாமே இங்கே. ஏன்னா இங்கெல்லாம் போனால் நமக்கு ஹெல்ப்பே இருக்காது, லோன்லியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இந்த கேமை விளையாடிட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா 0.01% கூட தான் எல்லாருமே வந்து ஸ்டார் சிஸ்டம் அதாவது இந்த ஹோல் கேலக்சிலேயே இந்த கேம் பொறுத்த வரைக்கும் 1% தான் எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. 400 பில்லியன் ஸ்டார்ன்றது ரொம்ப 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 பெருசு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றது நம்மளுடைய ரிஸ்க்கு, அதாவது ஃபியூல் சப்போஸ் நம்ம இங்கேருந்து நம்ம ஒரு பக்கத்தில் இருக்க ஸ்டார்ஸ் ஏதோ இந்த பபுளை விட்டு எங்கேயாவது நம்ம ரொம்ப தூரத்துக்கு ரீச் ஆகிட்டோம்னா சப்போஸ் ஃபியூல் போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபியூல் இருந்தால் மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்கும், ஸோ நம்ம சாவறதுக்கான நிலைமையும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பபுள்குள்ளே தான் நம்ம இருக்கோம். பபுளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பபுளில் தான் நம்ம சன்லாம் இருக்குது. ஸோ இந்த பபுள்குள்ளே தான் இருக்கோம். அதில் 69G கார்னே அப்படின்ற ஒரு ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இது. அடுத்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் மேப் இருக்குது. சிஸ்டம் மேப் பார்த்திங்கன்னா நம்ம இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம், மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் இருக்கும். இது வந்து மெயின் ஸ்டாரு, இது ரெண்டுமே வந்து அதை விட செகண்டரி ஸ்டார். ஸோ இது இந்த ஸ்டாரை இது ரொட்டேட் பண்ணும், இந்த ஸ்டாரை இது ரொட்டேட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஸ்டார் இருக்கிற இந்த ஸ்டாரோட கிராவிடேஷன் ஃபோர்ஸில் இது இருக்குது, இந்த ஸ்டார் ஸ்டார்ஸோட கிராவிடேஷன் ஃபோர்ஸில் இந்த பிளானட்ஸ்லாம் இருக்குது, இந்த ஸ்டாரோட கிராவிடேஷன் ஃபோர்ஸில் இந்த பிளானட்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஸ்டார் வந்து இப்போ நம்ம கரெக்டாக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த பிளானெட்டை தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா பிளானட்டையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆர்க் போட்டிருப்பாங்க, அதோ இந்த மாதிரி ஒரு ஆர்க் போட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி பிளானட்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். மீதி இருக்கிற பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் ஜெயிண்ட்டு இல்லை வந்து நம்ம சுத்தமாக நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற பிளானட்ஸாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எலைட் டேஞ்சரஸ் ஹொரைசான் அப்படின்னு இருக்கும், அந்த இதுவை வாங்குங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி பிளானட்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா வந்து வெறும் எலைட் டேஞ்சரஸ் வாங்கினா இந்த பிளானட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. எலைட் டேஞ்சரஸ் ஹொரைசான் அப்படின்ட்டு இருக்கிற விஷயம் தான் நம்ம வந்து இந்த பிளானட்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான பேச்சஸ்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் மேப். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் போர்ட், அதாவது ஒரு ஸ்டார் போர்ட், அதாவது இங்கெல்லாம் நம்ம போய் நம்மளுடைய ஷிப்பை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணிவிட்டு மிஷின்ஸ்லாம் பண்ணலாம், காசு சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். ஸோ மீதிலாம் பார்த்தீங்கன்னா பிளானட்ஸு, அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸு. ஸோ இந்த சன்னை இந்த மெயின் ப்ரைமரி ஸ்டாரை சுற்றி கொஞ்சம் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிற இந்த ஸ்டாருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்குது. ஸோ இதுதான் பேசிக். நம்ம வந்து இதை புரிஞ்சிட்டோன்னே நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அடுத்து சர்ஃபேஸ் மேப்பு. இதுவே இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் சர்ஃபேஸ் மேப்பை பார்க்குறேன். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பிளானட்டில் வந்து நான் ரீச் ஆகியிருக்கேன், அதாவது பிளானட்டில் வந்து லேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு ஸ்டார், ஒரு சின்னதாக ஒரு ஹப் மாதிரி ஏதோ இருக்குது. இதை நான் ஒன்றும் போய் பார்க்கல, ஆனால் நம்ம வந்து இந்த இதில் வந்து வேணால் இந்த இதில் வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்டை வந்து நம்ம எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் இது பண்ணலாம். ஆனால் ரொம்ப தூரம் போயிட்டோன்னா நம்மளோட ஷிப்புக்கு வரது கொஞ்சம் கஷ்டம்.
ஏன்னா வந்து நம்மளுடைய எஸ்ஆர்விலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஆர்விலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்கள் ஃபியூல் இருக்குது. நம்ம எஸ்ஆர்விலையும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எஸ்ஆர்விலையும் ஃபியூல் இருக்குது. ஃபியூல் கஷ்ட ஃபியூல் வந்து தீர்ந்து போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ எலைட் டேஞ்சரஸ் அப்படின்ற கேம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி போகணுன்றத பார்த்துடலாம். எலைட் டேஞ்சரஸ் அப்படின்ற கேம் என்னென்னா, நம்ம வந்து ரியல் சயின்டிஃபிக் டேட்டாவை வச்சு நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸியை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே 95% சயின்ஸ், நம்மளுடைய சயின்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன இந்த ஹியூமன் பீயிங்ஸ் என்ன டிஸ்கவர் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒரு பிளானட் ஆகட்டும், ஒரு ஸ்டார் ஆகட்டும், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு நாசா அண்ட் அதர் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் கண்டுபிடிச்ச எல்லா ஸ்டார்ஸுமே இதில் இருக்குது. நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி நம்ம அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்பேஸ் கேம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த கேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய ஸ்டார் சிஸ்டத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ரியாலிட்டியாகவும் நம்மளுடைய சயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால வந்து நிறைய பேரால் வந்து விளையாடப்பட்ட கேம் இது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு பயங்கரமான கம்யூனிட்டியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கேமை விட இந்த கேமுக்கான கம்யூனிட்டி வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, நிறைய வந்து டெவலப்பர்ஸ் கூட சேர்ந்து நிறைய விஷயம் வந்து பிளேயர்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் எபிசோடில் சொல்கிறேன். ஓகே, அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பிளானட்டில் வந்து நான் ட்ரைவ் பண்ணுறது. பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது நம்மளுடைய ஷிப்பு. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன், அதாவது ரொம்ப 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 சயின்ஸ் ஃபிக்ஷன், இந்த மாதிரி ஸ்பேஸ் அந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வானத்தில் பார்க்குறீங்களே ஒரு ஒரு ஸ்டாருமே வந்து ரியல். இதெல்லாமே வந்து சும்மா ஜஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மேப் மாதிரி இல்லை வந்து ஒரு சும்மா கிராஃபிக்கெலாம் க்ரியேட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு ஸ்டாருக்குமே நம்ம ரீச் ஆகலாம். ஏன்னா மொத்தமாக 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஒரு ஸ்டார், எல்லா ஸ்டாருமே இந்த டாட்டடாக இருக்கு, எல்லா ஸ்டாருமே நம்ம போய் ரீச் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு ஒரு காட்சி பொருள் கிடையாது, எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம அப்படின்றது தான் உண்மை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் நம்மளுடைய ஷிப்புக்கு போவோம். ஷிப்புக்கு போயிட்டு நம்ம இந்த பிளானெட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போய் நிறைய விஷயம் பேசுவோம். ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பிளானெட்டில் லேண்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 20 மணி நேரம் கழித்து விளையாடி இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு பிளானெட்டில் நான் வந்து லேண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு ஒரு விஷயமும் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுனால நான் ஒரு ஒரு விஷயமாக கற்றுக்கிட்டு பொறுமையாக நான் வந்து பிளான்ட்டை லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் நம்பர் 1 அமுத்திங்கன்னா இந்த டேப் வரும் கீபோர்டில், நம்பர் 2 அமுத்தினா இது வந்து ஒரு சாட், அதாவது நம்ம இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் கூட நம்ம சாட் பண்ணலாம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த கேம் வந்து ஒன்லி ஆன்லைனில் மட்டும் தான் விளையாட முடியும், ஆஃப்லைன் சிங்கிள் பிளேயர் கேம் கிடையாது இந்த கேமு. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் வசதி இருந்தால் மட்டும்தான் இந்த கேம் என்ஜாய் பண்ண முடியும், அப்போ தான் இந்த கேமே வந்து ப்ளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த டேப் பார்த்தீங்கன்னா, நம்ம எதனா வந்து மற்ற பிளேயர்ஸ் இங்கே நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசுகிறதுக்கு எல்லாமே இந்த டேப் யூஸ் ஆகும். அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு மிஷின்ஸு இல்லை பக்கத்தில் ஒரு எதனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சுன்னா இங்கே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ தான் எனக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு, போனஸ் ரிவார்ட் ஃப்ரம் ஃபவுண்டியர் டெவலப். அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் இருக்கனால ஒரு வாட்டி நம்ம ஒரு நாளைக்கு நம்ம லாகின் பண்ணும்போது நமக்கு வந்து 150 அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்க்ன்ற ஒரு கரன்சி இருக்குது இந்த கேமில், அதை வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம லேட்டர் பீரியடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேம் பற்றி பார்ப்போம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் நம்ம ஸ்பேஸ்ஷிப் போயிடலாம்.
நம்ம எங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதா இருந்தாலும் நம்ம வந்து நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப் இல்லை இந்த மாதிரி எஸ்ஆர்வி மிஷின்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 tab வந்துன்னா கீழே வரும். இதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து போட் ஷிப்னு கொடுத்தோன்னா நம்ம ஷிப்பில் போய் ஷிப்புக்குள்ளே போயிடுவோம். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஷிப்புக்குள்ளே வந்துட்டோம். இதான் நம்ம ஷிப்பு. பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஷிப் தான் இப்போ நான் வச்சுருக்கிறது. இன்னும் நிறைய விதமான ஷிப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணணும்னா நம்ம நிறைய மிஷின்ஸ் பண்ணணும், மணி ஏர்ன் பண்ணணும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா 3 amps நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் வரும். நம்ம பேர் என்ன, நமக்கு வந்து ஒரு நம்ம பிளான்ட்டில் இருந்தோன்னா லேண்ட் பண்ணுறதுக்கான எஸ்ஆர்வி மிஷினை யூஸ் பண்ணலாம். இந்த டேப் வந்து நான் மோஸ்ட்லி நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் 4 அப்படி அமுத்திங்கன்னா நீங்கள் கீபோர்டில் வந்து 4 amps இது வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம ஷிப்பில் இருக்கிற எல்லா மாடியூல்ஸ், அதாவது த்ரஸ்டர்ஸு, ஷீல்டு, ஜென்ரேட்டர் எல்லாமே வந்து நம்ம மேனுவலாக நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம், டீஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷனுக்கும் சரி ஃபைட் பண்ணும்போது அதுக்கும் வந்து பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த கேமில். சும்மா சாதாரணமாக கொடுக்கல, ஒரு ஒரு விஷயமே ஒரு ஒரு சிமுலேஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த கேமில். அப்புறம் வந்து நம்மளோட ஷிப்பு அதோடய ஸ்டேட்டஸ் என்ன, அது என்ன இப்போ சப்போஸ் என்ன டேமேஜ் ஆச்சுன்னா இங்கே காமிக்கும் நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதுலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி, நம்மளோட ஷிப்பில் என்ன இருக்குது, நம்ம ஷிப்பில் வந்து கார்கோ எடுத்துகிட்டு போனால் இங்கே வரும், இல்லை பேசஞ்சர்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் இங்கே வரும். ஸோ பேசஞ்சர் மிஷின்ஸும் இருக்குது, கார்கோ மிஷின், கார்கோ டெலிவரி பண்ணுற மிஷின்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பொறுமையாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லான்ச் பண்ணணும். லான்ச் பண்ணுறதுன்றது இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ஏன்னா லேண்ட் பண்ணிட்டேன். இதை ஃபஸ்ட் டைம் வந்து பிளானட்லேருந்து நான் லான்ச் பண்ணுறேன். ஓகே, நம்ம போயிட்டுருக்கோம், நம்ம பிளானட்லேருந்து நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். ஓகே, இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக கொடுத்துருப்பாங்க, எதுவுமே வந்து மேலோட்டமாக கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே பயங்கரமாக டீப்பாக இருக்கும். ஒரு நம்ம ஷிப் ட்ரைவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமும் மைனிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது மைனிங்னால் என்னென்னா இங்கே இருக்கிற ஆஸ்ட்ராய்டில் இருக்கிற மினரல்ஸை வந்து மைன் பண்ணி நம்ம ஷிப்பை யூஸ் பண்ணி அதுக்கான விஷயங்களை நம்ம ஷிப்பில் இன்ஸ்டால் பண்ணி மைன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் போர்ட்டுக்கு போய் நம்ம விற்கலாம். அது மூலிமா நம்ம வந்து காசு சம்பாதிக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா என்னோடய காசுன்னு பார்த்தீங்கன்னா $5 million 5 million சம்திங் கரன்சி இருக்கும் நம்மக்கிட்ட. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பேலன்ஸ்னு சொல்லி, அதில் பார்த்தீங்கன்னா டாலர் கிடையாது, கரன்சி அதாவது சிஆர் அப்படின்ற விஷயம் தான் இதில் வச்சுருக்காங்க. முக்கியமாக லேண்டிங் கியர் எடுக்கும், அப்போ தான் வண்டி ஸ்பீடாக போகும் இன்னும். ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டிரைவ்ன்ற ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ணால் தான் நம்மளால் வந்து லைஃப் ஸ்பீட் அளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீடாக வந்து நம்மளுடைய நான் எக்ஸ்டர்னல் வியூ காமிக்கிறேன். அந்த பிளானட்லேருந்து நம்ம ஸ்பீடாக போயிட்டுருப்போம், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அந்த பிளானட்லேருந்து பயங்கரமாக ஸ்பீடாக போயிட்டுருப்போம். ஸோ ஃப்ரேம் ஷிப் டிரைவ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நினச்ச டைமில் வந்து ரீச் ஆக முடியும். ஏன்னா ஸ்பேஸ்ன்றது ரொம்ப பெருசு. ஸோ நம்ம இவ்வளோ நாள் இந்த பிளானட்டில் தான் இருந்தோம், ஒரு ராக்கி பிளானட்டு. ஆனால் வியூஸு, கிராஃபிக்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது இந்த கேமில், ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்.
ஒரு ஒரு விஷயமும் வந்து சயின்டிஃபிக்காக நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அது அப்படியே இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த கேமில். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேஸ் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த கேம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரோட எக்ஸ்க்ளூஷன் ஜோன், அதுக்கப்புறம் கிராவிட்டி ஜோன் சொல்லுவாங்கள்ல, அதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். அதுதான் வந்து இந்த ப்ளூ அண்டு ஜெல்லோ ரிங் மாதிரி இருக்குல்ல அது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அடுத்து நம்மளுடைய டெஸ்டினேஷனை பிளான் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம ஒரு ஸ்டார் போர்ட்ஸுக்கு போவோம், நம்மளுடைய ஹார்பர் மாதிரி இருக்கிற அந்த ஸ்டார் போர்ட்ஸுக்கு போவோம். அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம் பக்கத்தில். ஸோ இதுக்கு நம்ம போகலாம். ஹைபெங் போர்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் போய் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் லாக் ஆகிடும். இப்படி இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த மாதிரி டெஸ்டினேஷன் பண்ணால் மட்டும் தான் உங்களால் வந்து இது பண்ண முடியும், கரெக்டாக போக முடியும். ஆ, நம்மளை யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் இதில் நம்ம எஸ்கேப் வெக்டார்லேருந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு. எஸ்கேப் வெக்டார்ன்றது பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் நம்ம வண்டியை நம்மளோட ஸ்பேஸ் இப்போ கரெக்டாக கொண்டு போகணும். அப்போ தான் நம்ம அந்த இதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். யாராவது பைலட்ஸ் வந்து நம்ம கார்கோ இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணுறதுக்காக வருவாங்க. பட் இப்போ நம்ம கிட்ட கார்கோ இல்லாததுனால நம்ம அப்படியே செமையாக எஸ்கேப் ஆகிட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா, பைலட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம கார்கோ வேல்யூபுல் கார்கோ இருந்துச்சுன்னா வந்து நம்மளை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை வந்து லைட் ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. லைட் ஸ்பீட்லேருந்து ட்ராவல் பண்ணுறத வந்து அப்படியே ஹேக் பண்ணி நம்மளை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் வெட்ரான்னு ஒன்று வரும். அதை நம்ம யூஸ் பண்ணோன்னா, கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அவங்களுடைய இதுலேருந்து. ஸோ எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்கும், காம்ப்ளிகேட்டாக இருக்கும், கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்காது. பட் நம்ம விளையாடும் போது தான் நமக்கு அது புரியும். நம்ம ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டோம். ஆக்சுவலாக பேசிக்கிட்டே ரொம்ப ஸ்பீடாக போயிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே அதாவது கரெக்டான கண்ட்ரோல் ஸ்பீடில் போனால் தான் நம்ம அந்த ஆப்ஜெக்டை விட்டு ரொம்ப ஸ்பீடாக கடந்து போகாமல் கரெக்டான அதோட கிராவிடேஷனல் பாத்தில் போக முடியும். எல்லாமே புதுசாக தான் கைஸ் இருக்கும். நானே கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக இது வீடியோ போடணும் அப்படின்றது வீடியோ போடலாமா வேணாமான்றலாம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இந்த கேமு. ஸோ பார்த்தீங்களா, இப்போ நான் ஜஸ்ட்டு கேம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே இன்னொன்று கொஞ்சம் கூட தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கே வந்து 25 நிமிஷம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஃபர்தர் வீடியோ கண்டிப்பாக நான் வந்து இந்த கேம் பற்றி நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த கேம்லாம். ஓகே, இப்போ அந்த ஸ்டார் போர்ட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வியூ பாருங்க, செமையா இருக்கு. இந்த மாதிரி வியூலாம் நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து நம்ம எர்த் லைக் பிளானட்டு, எர்த் மாதிரி இருக்கிற பிளானட்டு. ஆனால் அதெல்லாம் போய் இப்போதைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்து அப்டேட் ஒன்று வருது, எலைட் டேஞ்சரஸ் ஆடிசின்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அப்படி போகணும். இந்த ஸ்டார் போர்ட் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக போங்க. எதையும் ஏன்னா அதோட ஆர்ம்ஸு அதோட இதில் வந்து நம்ம டேமேஜ் பண்ணிச்சுன்னா நம்ம ஷிப் டேமேஜ் ஆகிடும். ஓகே, நம்ம ஃப்ரெண்டில் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5.45 கிலோமீட்டரில் இருக்கோம். அந்த கிலோமீட்டரில் இருக்கும்போது நம்மளுடைய கீபோர்டில் 1 அம்தி இந்த நேவிகேஷன் இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிற காண்டாக்டில் போயிட்டு நம்மளுடைய ஸ்டார் போர்ட் பேர் வந்து ஹப்பங் போர்ட்னு இருக்கு. அதில் போய் நம்ம ரிக்வஸ்ட் டாக்கிங் கொடுத்தா மட்டும் தான் நம்ம உள்ளே போய் ரீச் பண்ணுவோம். இதை பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உள்ளே போய் நம்ம சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து பர்மிஷன் கேட்காம உள்ளே போயிட்டீங்கன்னா சுட்டு தள்ளி காலி பண்ணுவாங்க. பர்மிஷனோடு தான் உள்ளே போகணும்.
மறக்காமல் அது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதை பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு லேண்டிங் பேட் 31 அப்படின்ட்டு இருக்குது. அந்த லேண்டிங் பேட்ல தான் நம்ம லேண்ட் பண்ணணும், வேற எந்த லேண்டிங் பேட்லையும் லேண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 நிமிஷம் இருக்குது, 9 நிமிஷத்தில் போய் நம்ம லேண்ட் பண்ணணும். ஸ்கேன்ன்றது நம்மளுடைய ஸ்டார் போர்ட் கிட்ட ரீச் ஆகும் போது ஒரு ஒரு ஷிப்பையும் அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஏன்னா ஒரு இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு வரோமா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. கரெக்டாக அது உள்ளே போனோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறது. ஃபஸ்ட் டைமில் இப்போ கூட எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். நம்மளுடைய 31 லேண்டிங் பேடம் கண்டுபிடிக்கணும். ஓகே, எங்கே இருக்குது கண்ணுக்கு தெரியலையே. ஓகே, ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நம்மளுடைய லேண்டிங் பேடு. கரெக்டாக போயிட்டு அதே நேரத்தில் நம்ம லேண்டிங்கரை இது பண்ணிவிட்டு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரிவர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 31 இருக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அப்படியே நீங்கள் எஃப்எம் திட்டிங்கன்னா கீபோர்டில் கீழே இறங்கும், ஆரம்பத்துனா மேலே போவோம். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம அப்படியே அழகாக இறக்கிடலாம். லேண்டிங் பேடை இறக்கிட்டு நம்ம இது பண்ணோம். லேண்டிங் பேட் பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா ஷிப்பு டேமேஜ் ஆகும். ஓகே, நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த ஸ்டார் போர்ட்டை ஸ்டார் போர்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணலான்னா நம்மளுடைய மிஷின் பண்ணலாம், பேசஞ்சர் எடுத்துகிட்டு போய் நம்ம டெலிவர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேசஞ்சர் வந்து டூரிஸ்டாக இருப்பாங்க, அவங்கள போய் நம்ம பக்கத்தில் இருக்கிற விஷயங்களை காமிக்கலாம் இந்த கேலக்ஸியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் இருக்குது, கார்கோஸ் முதல் கொண்டு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது, இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு, ஏன்னா நம்மளோட ஃபியூலை வந்து கரெக்டாக நம்ம ரீஃபில் பண்ணணும். அதுக்கும் நம்ம ஷிப் எதனா இருந்துச்சுன்னா வாங்குறதுக்கு, புதுசாக நம்ம ஷிப் அப்டேட் பண்ணோம்னா வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஷிப் யார்டுன் இருக்குது. அங்கே இந்த ஷிப் யார்டில் போனீங்கன்னா நம்ம ஷிப்ஸ்லாம் வாங்கலாம் கிட்டத்தட்ட. அதே நேரத்தில் ஒரு ஒரு ஸ்டார் போர்ட்லேயும் டிஃப்ரெண்ட் ஷிப்ஸ் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, இன்னொரு ஸ்டார் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எந்த ஸ்டார் போர்ட்டுக்கு போய் எந்த மாதிரி இது வாங்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரித்து தான் வாங்கணும். ஒரு ஒரு ஷிப்பையும் எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கும். இது வந்து அவுட்ஃபிட்டிங். நம்மளுடைய ஷிப்பை வந்து அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ணலாம். அவுட்ஃபிட்டிங் பண்ணும்போது நம்ம உள்ளே இருக்கிற ஹேங்கருக்கு போயிடும் நம்மளோட ஷிப்பு. ஸோ ஹேங்கருக்கு போனதுக்கப்புறம் அவுட்ஃபிட்டிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதனா ஒரு நம்மளுடைய ஸ்பீட் அப்டேட் பண்ணணும், இல்லை வந்து நம்மளோட ஷீட்டில் அப்டேட் பண்ணணும், இல்லைனா நம்ம வந்து நிறைய வந்து டூரட்ஸு அது மட்டும் கொண்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் கன்ஸ் எல்லாமே நம்ம இதில் வைக்கணுன்னா அவுட்ஃபிட்டிங் வரணும். எல்லாமே நான் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டார் போர்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணலான்றதை பார்ப்போம். அடுத்து அட்வான்ஸ் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஒரு ஒரு வாட்டி நீங்கள் ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ரிப்பேர் பண்ணும்போது அட்வான்ஸ் மெயின்டெனன்ஸ் போனீங்கன்னா இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஷிப் இன்டெகிரிட்டின்னு இருக்குது. இது நம்ம ஒரு வாட்டி நம்ம ட்ரைவ் பண்ணும்போது இந்த ஷிப் இன்டெகிரிட்டி வரும். ஜீரோ வந்துச்சுன்னா ஷிப்போட ஹல் டேமேஜ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து 0% வந்துடும். ஒரே ஒரு இடிச்சாலும் நம்ம ஷிப்பு வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் ஷிப் இன்டெகிரிட்டியை இது பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஒர்க்கு. நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போதும் பெயிண்டோட இது வந்து கம்மியாகிட்டே வரும். வேணும்னா நம்ம 100% கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். பெயிண்ட் ஒர்க் திருப்பியும் புதுசாக இருக்கும் நம்மளுடைய ஷிப்பு. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எதனா நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கமாடிட்டிஸ் மார்க்கெட் இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கிற போர்ட்டில் வந்து அனிமல் மீட் கம்மியாக இருக்குது, இதோ இந்த மாதிரி அனிமல் மீட் கம்மியாக இருக்குன்னா இந்த ஸ்டார் போர்ட்டில் வந்து நீங்கள் அனிமல் மீட் வந்து அதிகமாக வாங்கிட்டு அங்கே போய் இப்போ நீங்கள 1000 கிரெடிட்டில் வாங்கினீங்கன்னா அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து பல மடங்கு லாபத்தில் விற்கலாம். 2000 கிரெடிட் 4000 கிரெடிட்டில் கூட நம்ம விற்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிஷின் போர்டு, நம்ம எதனா ஒரு மிஷின் பண்ணி காசு சம்பாதிக்கலாம். எல்லா மிஷினுமே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா பெர்மிட்டு அது நிறைய விஷயம் இருக்குது, அதை நான் ஒரு ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பேசஞ்சர், நம்ம பேசஞ்சரை ட்ரை பண்ணி கொண்டு போகலாம்.
இந்த சப்போஸ் வந்து ஒரு மிலிட்ரி பர்சனல் வந்து இந்த ஸ்டார் இதுலேருந்து இன்னொரு ஸ்டாருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் மிஷின் பேசஞ்சர் லாங் அப்படின்ற இதில் இருக்கும். இது கான்ட்ராக்ட்ஸு, நம்ம இதெல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டோம் ஃபைன் கட்டணும்னா இங்கே வந்து நம்ம ஃபைன் கட்டலாம். சப்போஸ் வந்து நீங்கள் ஃபைன் எப்படி கட்டணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா நோ அவுட்ஸ்டாண்டிங் ஃபைன்ஸ் இருக்குது. ஒரு ஒரு கான்ட்ராக்ட்லேயும் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எதனால் தப்பு பண்ணியிருந்தோம் ஃபைன் கேட்பாங்க. இப்போதைக்கு எனக்கு எந்த ஃபைனும் இல்லை இந்த ஸ்டார் கோர்ட்டில், அதுதான் வந்து கான்டாக்ட் மெனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல், இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில, நானே ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம இது வந்து என்னென்னா நம்ம நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி ஸ்டார் கோர்ட்ஸில் வந்து அந்த நம்ம கண்டுபிடிச்சதை வந்து நம்ம விற்கலாம். இப்போ நான் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது 67,330 கிரெடிட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம விற்கிறதா விற்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விற்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து எங்கேயாவது தவறு பண்ணிவிட்டு நம்மளுடைய ஷிப்பு வந்து வெடிஞ்சிடுச்சுன்னா, இல்லை வந்து ஷிப்பு வந்து எதனா ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் நம்ம ரிகவர் பண்ண முடியாது. ஸோ அது இப்போவே செல் பண்ணிடுங்க, அப்போ தான் நமக்கு காசாவது கிடைக்கும். ஓகே, நம்ம செல் பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ அது வந்து இந்த யூனிவர்சல் யூனிவர்சல் இது பண்ணலாம். அப்புறம் க்ரூலா, நம்மக்கிட்ட க்ரூ இருந்துச்சுன்னா க்ரூ லாங்கில் போய் நம்ம வந்து க்ரூவை வந்து நம்ம அக்வேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு க்ரூமும் வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கே இதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக தெரியாது. ஸோ நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் அதை இது பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டார் போர்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கேலக்சியில் என்னென்ன நடக்குது அப்படின்ற நியூஸ் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்தும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்பீக்கர் போட்டுருந்துச்சுன்னா நீங்கள் அதை ப்ளே பண்ணியும் பார்க்கலாம். ஸோ நியூஸ் வந்து நீங்கள் ட்ரை நீங்கள் ஷிப்பு ட்ரை பண்ணும்போது நீங்கள் பட்டு அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே போகலாம், கேட்டுகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஸ்டார் போர்ட்டில் இருக்கும். The Shipbuilding Corporation has applied a 30% discount to sales of the Eagle Mark II and the Vulture. There is also a 20% discount on sales of Federal Assault Ships, Federal Dropships and Federal Gunships. ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போர்ட் அப்படின்ற இந்த சர்வீஸில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, ஃபஸ்ட் அதை பார்த்துருவோம். ஹலோ சாயிடன், ஐ ஆம் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஹெல்ப் ஃபெலோ எக்ஸ்ப்ளோரர். ஏ மார்க்கர் ஃபார் மை லொக்கேஷன் ஹேஸ் பீன் ஆடட் டு யுவர் கேலக்சி மேப், ஸோ கம் டு சீ மீ அண்ட் லெட் டிஸ்கவர் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. ஓகே, இது புதுசாக இருக்குது. ஏதோ ஒரு இன்ட்ரேஷன் ஃப்ரம் ஃபெசிலிட்டி ஃப்ரேசர் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து, இப்போ நான் அந்த இது கொடுத்தல, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது எல்லாமே நம்ம வந்து இங்கே செல் பண்ணோம்ல, அதை பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு கூப்பிட்றாரு. ஸோ கண்டிப்பாக வந்து இப்படி பார்க்கணும் இங்கே இருக்குன்னு. அப்புறம் வந்து ப்ரொமோஷன் டு ஸ்கவுட், அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் ரேங்கிங்கில் ஸ்கவுட் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. சூப்பர் நைஸ். ஸோ நம்மளுடைய இதில் போய் பார்த்தீங்கன்னா காம்பேட் ரேங்க் இருக்குது. காம்பேட் இது வரைக்கும் நான் பண்ணதில் அதான் 0% இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரேங்க் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரேங்க் தான் ஹையஸ்ட்டு மெர்ச்சன்ட் சொல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் ரேங்க் இருக்குது, ஸ்கவுட்டில் இருக்கேன் நான். அப்புறம் சிக்யூசி ரேங்க் அப்படின்றது, அது என்னென்ன சத்தியமாக எனக்கு தெரியல, ஃபர்தராக நம்ம வந்து பார்ப்போம் அது என்னன்ட்டு. அது ஹெல்ப்லெஸ் 0% இருக்குது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கான்சென்ட் பண்ணுறது மெர்ச்சன்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோரர், ஏன்னா நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதே நேரத்தில் சம்பாதிக்கணும். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இதான் ஸ்டார் போர்ட்டோட இது. ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம இந்த மாதிரி பார்க்க போகிறோம்னா, நம்ம எதாவது ஒரு மிஷின்ஸ் எடுத்துகிட்டு நம்மளுடைய மிஷின் எதனா பண்ணுவோம், அதே நேரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ ப்ளீஸ், இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்குறவங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1900 ருபீஸ் இருக்கும், இல்லைனா வந்து அதோட கம்மியாக கூட இருக்கும். வாங்குங்க, வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்டர்நெட் இருந்தால் மட்டும் வாங்க, இன்டர்நெட் இல்லைனா வாங்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் மல்டிப்ளேயர் கேமு. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ ஃபர்தராக வந்து நம்ம நிறைய விஷயம் நம்மளுடைய கேலக்சி அப்படின்ற இந்த பெரிய அந்த பிரபஞ்சத்தில் நம்ம நிறைய விஷயம் வந்து கண்டுபிடிப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் புதுசு புதுசாக. ஏன்னா வந்து 1% தான் நான் இது வரைக்கும் எல்லா பிளேயர்ஸுமே சேர்ந்து 1% தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த கேமில். இன்னும் 99% இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. நிறைய விஷயம் எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஃபர்தர் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் வைஸாக வரும். எதுவுமே வந்து ஒரு கண்டினியூஷன் இருக்காது, ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன்.
ஸோ அடுத்த எபிசோட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் எப்படி பண்ணுறது, நம்ம வந்து ஒரு ஸ்டார் சிஸ்டத்துலேருந்து இன்னொரு ஸ்டார் சிஸ்டம் எப்படி போகலான்றதை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்கிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, பி சேஃப், டேக் கேர், பை கைஸ்.